ஹலோ நண்பா. ஸோ இது வந்து எஜுகேஷன் தீமோட செகண்ட் வீடியோ. நான் உங்களை இந்த வீடியோவுக்கு ரொம்ப அன்போடு வரவேற்கிறேன். என்னடா இந்த வீடியோக்கு மட்டும் ரொம்ப அன்போடு வரவேற்கிறேன்னு சொன்னீங்கன்னா, இது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிக்கஸ்ட்டு ஒரு விஷயம் தான் சொல்லணும். பிகாஸ் எனக்குமே வந்து மேக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தா பயம்தான். பிகாஸ் எனக்கும் மேக்ஸுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வராது. நிறைய பேர்த்துக்கு மேக்ஸை கண்டா பயம் இருக்கலாம், நிறைய பேர்த்துக்கு மேக்ஸ்னா வராமல் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது டீச்சர்ஸ்லாம் நம்ம டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, மேக்ஸ் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம், மேக்ஸ் இல்லாமல் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, மேக்ஸ் இல்லாமல் உன்னால் வாழவே முடியாது, அப்படிலாம் சொல்லி பயமுறுத்துவாங்க. ஸோ எது இட் இஸ் தியரட்டிக்கலாக இருந்தாலும் சரி, ப்ராக்டிக்கலாக இருந்தாலும் சரி, மேக்ஸுங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்குமே தவிர, ஒரு செடிக்கு ஒரு தாவரத்துக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி வந்து செடி வந்து எப்படி மேக்ஸை யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எஜுகேஷன் தீமோட செகண்ட் வீடியோக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு செடி வளருது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வளருது வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ எந்த செடி பார்த்தாலுமே ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் தான் வளரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு செடி வளரும்போது ஃபஸ்ட்டு ஒரு இலை வருது, அதுக்கு மேலே ஒரு இலை வருதுன்னு வைங்களேன். நம்ம இந்த மாதிரி வளர்ந்து பார்த்துருக்க மாட்டோம். ஒரே ஆங்கிளில் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இலை வளராது, ஒரு பக்கமாக இலை வளராது. ஸோ 360 degrees சுற்றி சுற்றி வளரும். அது எப்படிங்கிறது வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறதுனால என்ன இஷ்யூ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாக போகும்போது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு இலை மேலே இன்னொரு இலை வந்து உட்காரும்போது சன்லேருந்து வரக்கூடிய லைட் இல்லையா, அது வந்து இலைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வாழ்க்கையை ஓட்டுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். இப்படி ஸ்ட்ரைட்டாக வளர்ந்ததுன்னா அது வந்து கடைசியில் ஃபுல் மரமாக வளர்ந்தாலுமே ஒரே ஒரு இலை தான் அதில் இருக்கும், அந்த மரத்தில் அந்த செடியில் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு இலை வளருது, அதுக்கு மேலே இன்னொரு இலை வளருது ஓகேங்களா. அப்போது சன்லைட், அந்த சன்லேருந்து வரக்கூடிய அந்த சன்லைட் வந்து ஒரே மேலே இருக்கிற அந்த இலை மேலே மட்டுமே போடுமே தவிர கீழே இருக்கிற அந்த இலைக்கு வராது. ஸோ கீழே இருக்கிற இலைக்கு வராதனால ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன் நடக்காததுனால அந்த இலை வந்து உதிர்ந்து கீழே வந்துடும். ஸோ கடைசியில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இலை தான் மிச்சம் இருக்கும். அதனால இந்த பிரச்சனையை நம்ம வந்து ஃபஸ்ட்டு 180 degrees வச்சு பார்க்கலாம். சப்போஸ் 180 degrees இது இருந்துச்சுன்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இலை இங்கே, இன்னொரு இலை இங்கேனா கடைசியாக போகும்போது ரெண்டு இலை தான் இருக்கும். முன்னாடி சொன்ன ப்ராசஸில் தான் இதுவும் போகும். ஸோ இதுக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக செடிகள் யூஸ் பண்ணுற ஒரு மேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிபொனாசி சீரீஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஃபிபொனாசி சீரீஸ் எடுத்துக்கும்போது ஃபிபொனாசி சீரீஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 1 இது ரெண்டு நம்பரும் ஃபஸ்ட் எடுக்கலாம் பிகாஸ் மினிமம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். 1 1 எடுத்துகிட்டு அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 வரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி 1 1 2, அப்போது 1 2 வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிறது வரும். ஸோ அதனால என்ன ஆகும்னா, அதே மாதிரி கடைசி ரெண்டு நம்பராக எடுத்து ஆட் பண்ணி போகிறது பேர் தான் ஃபிபொனாசி சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிபொனாசி சீரீஸ் வச்சு தான் இந்த இலைகள்லாம் வந்து தன்னுடைய இந்த செடிகள்லாம் வந்து தன்னுடைய இலைகளை வளர்க்குது. இதுபடி பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு ஃபிபொனாசி சீரீஸுங்கிறது வந்து ரொம்ப அற்புதம் நிறைந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து எந்த நம்பரை எடுத்து டிவைட் பண்ணி பார்த்தாலுமே, கடைசி இந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணி பார்த்தாலுமே அது 1.618 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ரொம்ப நியரஸ்டாக தான் வரும். இன்ஃபேக்ட் இந்த ஃபிபொனாசி சீரீஸில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் நம்பர் அதை எடுத்து டிவைட் பண்ணி பார்த்தாலுமே 1.618 நியரஸ்டாக தான் வரும். இன்ஃபேக்ட் 1.618 கூட வரலாம், அதை தாண்டியும் போகாது, கம்மியாக அது வந்து ரொம்ப தாண்டி போகாது, 1.618 கம்மியாகவோ இல்லை 1.618 தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அது நியரஸ்டாக இருக்கும். ஸோ இந்த அற்புதத்தை வந்து செடிகளும் யூஸ் பண்ணிக்குது. எப்படி யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1.618 அப்படிங்கிறது வந்து மனுஷங்க கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஆங்கிளில் வச்சு பார்க்கலாம். 360 degrees அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 360 degrees எடுத்துட்டு அதிலிருந்து இந்த 360 degrees டிவைடட் பை 1.618 இந்த கோல்டன் ரேஷியோவா டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 137.5 degrees. அதாவது இது வந்து கோல்டன் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. 137.5 degrees இது வந்து கோல்டன் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ கோல்டன் ரேஷியோ டிவைடட் பை 360 டிவைடட் பை கோல்டன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 137.5 degrees, விச் இஸ் கோல்டன் ஆங்கிள்.
இந்த கோல்டன் ஆங்கிளை யூஸ் பண்ணி தான் செடி வளருது. இது வந்துட்டு ஒரு மேக்ஸ் வீடியோங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, எனக்கு வந்து கொஞ்சம் மேக்ஸ் தெரிஞ்சிருக்கிறது. ஸோ இப்போ இந்த கோல்டன் ஆங்கிளை வச்சு இந்த செடி எப்படி வளருதுங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இலை வளருது, அதுலேருந்து 137 degrees தள்ளி வளர்ந்தா ஒரு இலைக்கும் ஒரு இலைக்கும் இவ்வளோ ஒரு ஜான் டிஸ்டன்ஸ் இருக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி சுற்றி சுற்றி வளர்ந்துட்டே போகும். கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு சீடியில் வந்து சீடியை வந்து எடுத்துக்கலாம். அதில் பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே ஃபஸ்ட்டு 4 பக்கமும் இலை ஒட்டிடுறோம். இந்த மாதிரி பக்கத்தில் 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 ஒட்டிகிட்டே போகும்பொழுது கடைசியில் பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சர்க்கிள் மாதிரி தெரியும், ஒரு வீல் மாதிரி தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் யூஸ் பண்ணி தான் வந்து தன்னோட ப்ராப்ளத்தை செடிகள் மரங்கள்லாம் தீர்த்துக்குது. ஸோ இதுக்கு இதனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இலைகளுக்கு வந்து பாதிப்பு இருக்காது. ஸோ எல்லா இலைகளுக்கும் கரெக்டான ஒரு லைட்டு போய் சேர்ற மாதிரி இந்த மரம் தன்னைத்தானே வளர்த்துக்குது. இந்த செடிக்குள்ளே இவ்வளோ மேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே அந்த லைக் பட்டன் இருக்குல்ல அதை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் நாங்கள் போடும்பொழுது அது நிச்சயமாக இன்ஃபர்மேட்டிவாக தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தேடணும்னா கூட எங்கள் சேனலில் வந்து டேரெக்டாக தேடிக்கலாம். அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது சப்போஸ் அந்த நாளைக்கு தேவையான ஒரு இன்னைக்கு மேக்ஸ் நினச்சி பயந்துட்டு இருக்கிறவங்க சில பேர் இருக்கலாம்ல, அவங்களுக்கு கூட இந்த வீடியோ போய் சேர்ந்ததுன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மேக்ஸை விரும்பி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப்லையும் கூட ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி சுட சுட செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செஞ்சு தட்டுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். மேலே இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் சாய் பரத்வாஜ் சைனிங் அவுட் ஆஃப் சேரியட்.